வணக்கம். தமிழக ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அரசு வைத்த அதிரடி செக். வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு. தமிழகத்தில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு கூட்டுறவுத்துறையின் சார்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்கள் பல சிறப்பான திட்டங்களை பெற்று வருகின்றனர். மேலும் அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக நிறைய திட்டங்களை அமல்படுத்தி வருகிறது. அதிலும் குறிப்பாக குடும்பத் தலைவிகளுக்கு ₹1000 வழங்கும் திட்டம் தேர்தல் அறிவிக்கையில் தெரிவித்திருந்த நிலையில் விரைவில் இந்த திட்டம் செயல்படுத்த இருப்பதாக தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போது தமிழக கூட்டுறவுத்துறையின் சார்பில் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழகத்தில் 2.19 அதாவது 2.19 கோடி திற்கும் மேல் ரேஷன் கார்டுகள் செயல்பாட்டில் இருந்து வருகிறது. மேலும் தமிழக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறையின் கீழ் செயல்படும் 35,296 ரேஷன் கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்களானது வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் இலவசமாக வழங்கப்படும் பொருட்களின் தரத்தை பற்றி பொதுமக்களிடமிருந்து புகார்கள் வந்த வண்ணமாக உள்ளது. எனவே இதை தவிர்க்க தரமற்ற அரிசியை கடைகளுக்கு அனுப்பக்கூடாது, மேலும் அதை மீறி வந்தால் அதை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடாது என கடை பணியாளர்களுக்கு கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது. மேலும் இவ்வாறு புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்த நிலையில் சென்னையில் உள்ள ரேஷன் கடைகளில் உள்ள பொருட்களை தலைமைச் செயலாளர் இறையன்பு போன மாதம் 30ஆம் தேதி ஆய்வு செய்துள்ளார். மேலும் அந்த ஆய்வில் உணவுப் பொருள் வழங்கல் ஆணையர் ராஜராமனும் உடனிருந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உணவுத்துறை சார்பில் பொருட்களை தரமாக வழங்க வேண்டும் என உணவுத்துறை சார்பில் கூறப்பட்டதோடு தற்போது ரேஷன் கடைகளில் தரமான பொருட்களை வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் மாவட்டந்தோறும் 4 அதிகாரிகள் கொண்ட கண்காணிப்பு குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.